Good morning, Mr. Dheeran. Good morning. Yaar ninge? I am Miss Susila Naidu. Ladies Kudumba Malar Patrikelende. Ungla peti edukka vandirken. I am sorry. Appointment illama na yaariyum paakuradilla. Na urgenta veliya poiterken. I'll see you some other time. Mr. Dheeran. ஆபத்துல இருக்கிறவங்கள உடனே போய் காப்பாத்துவீங்களாமே? உண்மையா? அது மனித இயல்பு தானே? அதுக்காக கொலையும் செய்வீங்களா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். யூ வேஸ்டிங் மை டைம். நீங்க போகலாம். மிஸ் சுஷீலா நாயுடு இந்த கேள்வியை கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. இதே கேள்வியை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் லதா கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் நீங்களா? பார்க்கறதுக்கு சினிமா ஸ்டார் மாதிரி வந்திருக்கீங்க. டிஜிபி சார் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். போலீஸ் ட்ரெஸ்ல வந்து உங்களை இழுத்துட்டு போய் உங்க மரியாதையை குறைக்க வேண்டாங்கிற நல்ல எண்ணத்துல தான் இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கேன் மிஸ்டர் திரன், மிஸ்டர் பிரேம் ஆர் ஹூ எவர் யூ ஆர். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் லதா ஆர் சுஷீலா ஆர் ஹூ எவர் யூ ஆர். நோ, யூ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் திரன். ஒன்னு நீங்க என் கூட போலீஸ் ஜீப்ல வரீங்க, இல்ல நான் உங்க கார்ல வரேன். வசதி எப்படி? ஏன் கார்ல நீங்க வரீங்க? ஷால் வி? எஸ். நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூட்ல தான் போறோம் இல்ல? ஐ அம் சாரி, எனக்கு புரியல. புரியல? சத்தியத்தை காப்பாத்தணும் ரெண்டு பேரும் நினைக்கிறோம். சட்டத்தின் கையால சத்தியத்தை காப்பாத்தணும் நான் நினைக்கிறேன். ஆனா நீ சட்டத்தை உன் கையில வச்சுட்டு சத்தியத்தை காப்பாத்தணும் நினைக்கிறேன். வெரி குட். அதான் ரெண்டு பேரும் ஒரே ரூட்ல போறோம்னு சொன்னேன். இப்பவும் புரியல. என்ன மிஸ்டர் விளையாடுறியா? ரெண்டு மாசம் நாலஞ்சு விஐபிங்களை கொலை பண்ணிட்டு ஒன்னும் புரியலங்கிற? அதுக்கு ஆதாரம்? ஆதாரம் தான் கேக்குறேன். சாட்சி ஆதாரம் போதுமா? என்ன தீரன், உனக்கு ஒரு பிரிண்ட் போட சொல்லிட்டா? ஜெயில ஆறு அமர்ந்து உட்காந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இதை வச்சு உனக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி தர முடியும். எஸ், வாங்கி தருவேன். இதுல எனக்கு விருப்பம் இல்லை. என் விருப்பமே வேற. What is it that you want? I want to save you. உன்னை காப்பாத்தணுங்கிறதா சார்? இவரை காப்பாத்துறதுனால நமக்கு என்ன லாபம்? மேடம், எவ்வளவு லாபம் எதிர்பார்க்கறீங்க? நோ நோ நோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க தீரன். காசு பணம் தேவையில்லை. We need your service. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கொலை செய்யணும். ஒன்னு இல்ல, மூணு. யார? சட்டத்துல சிக்காத மூணு பேர். அப்போ போலீஸால செய்ய முடியாதத இந்த தீர்னால் தான் செய்ய முடியும்னு சொல்றீங்க, அப்படி தானே? எஸ், வி ஹேவ் அவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது கோர்ட். அது எனக்கு மேல இருக்க பவர். அந்த கோர்ட்ல நீதி நிலைநாட்ட வேண்டிய வக்கீலுங்க குற்றவாளிங்க கொடுக்குற நிறைய பணத்துக்காக பொய் சாட்சி தயாரிக்கிறாங்க. சட்டத்தில் இருக்க ஓட்ட உடச்சலை கண்டுபிடிச்சு அது வழியா தப்பிக்க வைக்கிறாங்க. அதோட பெரிய கொடுமை, நீதிபதிக்கே சூட் கேஸ் கொடுத்து தப்பிச்சிடறாங்க. இதனால மக்கள் பார்வையில இருந்து மறைய முடியாம, மனசாட்சி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம தினம் தினம் செத்துட்டு இருக்கோம். சட்டம் ஒழுங்கு அவநிலையை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணணும்ங்கிறதுக்காக தான் படிச்சுட்டு இந்த போஸ்டுக்கு வந்தேன். ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட செய்ய முடியல. ஒய் பிரஷர் மேல பிரஷர். தெருல சண்டை நடந்தா கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கிற வீணா போற ஜனங்களுக்கும் இந்த டிஜிபிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எங்க நிலைமை அவ்வளவு கேவலமா இருக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம நாட்டுல சட்டத்தை சீர்திருத்தணும்.
குற்றவாளிகளுக்கு எதிராக தண்டனையை கடுமையா மாத்திர வரைக்கும் இந்த நிலைமை நீடிச்சுட்டே தான் இருக்கும். போலீஸ்காரங்க மேல குறை சொல்லி குத்தமே இல்லை. இது உடனே நடக்கக்கூடிய காரியமும் இல்லை. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும்னா பொது நலனை கருதி சட்டத்தை கையில் எடுத்துட்டு உடனுக்குடன் தண்டனை கொடுக்குற உன்ன மாதிரி ஆள் தேவை. என்ன பாக்குறேன்? பிகாஸ் யூ ஆர் த ஜட்ஜ், ஜூரி அண்ட் எக்ஸிக்யூஷனர். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சா இட்ஸ் வெரி சிம்பிள். நீ செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிருவேன். நான் உங்களை எப்படி நம்புறது? மிஸ்டர் தீரன், யூ ஹவ் அப்சல்யூட்லி நோ சாய்ஸ். என்ன நம்பி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஓகே, நீ என்ன செய்யணுங்கறத ஏசி லதா மூலமா மெசேஜ் அனுப்புறேன். இதுல என்னோட இமெயில் அட்ரஸ் இருக்கு. இன்டர்நெட் மூலமா ஐசிக்யூ சிஸ்டத்துல பேசிப்போம். எந்த காரணத்தை கொண்டும் வேற எந்த வழியில என்ன கான்டாக்ட் பண்ணக்கூடாது. உனக்கு ஒரு புது கோட் நேம் தரணுமே. Why not? Danger man. Mm-hmm. Yes, why not? இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் ஓபன் பண்ணிக்க. எனி க்வெஸ்சன்ஸ்? ஒன்னே ஒன்று, இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே இருக்கட்டும். Come in. Good morning, madam. Good morning, madam. Good morning. யார் நீங்க? I am CPCAD, Dom. CPCAD, Jerry. Yeah, Tom and Jerry. உட்காருங்க, please sit down. Thank you. எங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க சொன்னபடி நாங்க வந்திருக்கோம். கொலைய பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். மேடம், உங்களால முடியலா டாம் அண்ட் ஜெரி முடிச்சு காட்டுவோம். மேடம், டிவியில வர கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்காங்க. இவங்களால அவ்வளவு பெரிய கொலைகாரன் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவரையும் Yes, appointed. Yes. இனிமே நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். Thank you, madam. Stand up. Yes, sir. Get this file. Okay, sir. Left hand. Thank you, sir. Forward, march. Left, right, left, right, left, right, left, right, left, right. இவங்கள மாதிரி டிடெக்டிவ்ஸ் இருக்கிற வரைக்கும் கொலகாரனை பிடிக்கவே முடியாது. Funny. செல்வகுமரன் ரொம்ப மோசமானவன். போலீஸ்காரங்களுக்கும் சமுதாயத்துக்கும் பயங்கர தலைவலி. இவனை கையும் கிளவும் பிடிச்சு கூட அரசியல் செல்வாக்க வச்சு பலமுறை தப்பிச்சிட்டான். இவனை பத்தின முழு விவரம் அந்த டிஸ்க்ல இருக்கு, தெரிஞ்சுக்க. Thank you.
உன் பேரை பாட்டித்தான் நினைத்தால் உன் கையில் உலகம் சேரும் எப்போதும் வெற்றிதான் வருங்காலம் உந்தன் வாசல் சேரும் உன் பேரை வாழ்த்தித்தான் தருமம் நீயே தலைவன் நீயே தீர்ப்பும் நீயே நீதிக்கு தோல்வி இல்லை The judge, the jury, the executioner The judge, the jury, the executioner நினைத்தால் உன் கையில் உலகம் சேரும் எப்போதும் வெற்றிதான் வருங்காலம் உந்தன் வாசல் சேரும் உன் பேரை வாழ்த்தித்தான் சந்திரன் உதிப்பான் புன்னாலே புன்னாலே கொடியோர்களின் தலை சாய்ந்துதான் உருண்டோட வேண்டும் தன்னாலே உன் பார்வை அக்கினி பிழம்பு உன் பாதை உலையிட்ட இரும்பு உன் பார்வை அக்கினி பிழம்பு உன் பாதை உலையிட்ட இரும்பு தர்மம் உனக்கு கொடுக்கும் கவசம் நீதி தேவன் உனக்குள் வசியம் தர்மம் உனக்கு கொடுக்கும் அவசம் நீதி தேவன் உனக்குள் வசியம் வெற்றிக்கு பஞ்சம் இல்லை The judge, the jury, the executioner The judge, the jury, the executioner நினைத்தால் உன் கையில் உலகம் சேரும் எப்போதும் வெற்றிதான் வருங்காலம் உந்தன் வாசல் சேரும் உன் பேரை பாட்டித்தான் தருமம் நீயே தலைவன் நீயே தீர்ப்பும் நீயே நீதிக்கு தோல்வி இல்லை The judge, the jury, the executioner The judge, the jury, the executioner Yeah! போலீஸ் லைன் டூ நாட் கிராஸ் நம்ம தான் போலீஸ் ஆச்சு எடியா கத்துறிய யோ நான் என்ன கடையா திறக்கிறேன் இல்ல சார் முத முதல்ல நான் உங்க கூட கொலைய கண்டுபிடிக்க போறேன் மலர்கள் எடுத்து வச்சு போவோம் சார் யோ நான் சிஏடியா சென்டிமெண்ட்லாம் பார்க்க கூடாது சார் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல சார் நீங்க ஒரு துப்பறியும் சிகரம் நீ வைக்கிற ஐஸ் எப்படி தெரியுமா டைட்டானிக் கப்பல் கவுந்துச்சுல அதோட பெரிய ஐஸா இருக்கு வாய முடிச்சு சும்மா வாயா நீ அந்த பக்கம் போ நான் அந்த பக்கம் போறேன் வாயா சாட்சி இங்க இருக்கு தேவலாம அங்க தேடிட்டு இருக்காருங்க முட்டா பசங்க நானா என் உருவத்தை பார்த்து நானே பயந்துட்டேன் இவ்வளவு வசிக்கமா இருக்கு வெற்றி வெற்றி தடயம் கிடைச்சிருச்சு வெறுங்கையில் தொடக்கூடாது நம்ம கயிறக அதுல பதிஞ்சிரும் ஐயோ பாட்டில் எடுக்கிறானே அதுல என் கயிறக இருக்க நான் மாட்டிக்க போட்டிருக்கேன்
இதுலதான் அவன் கைரேகை இருக்கு. ஐயா, அடுத்த எட்டு மணி குடுத்ததெல்லாம் கையில பிடிச்சி தூக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வரை பாட்டில எல்லாம் ரேகை பதிவு இல்ல, கிளத்துக்கு போடுங்க. நிஷ்மார் மேன், எல்லாம் எனக்கு தெரியும். திருப்பி அடிங்க சார். எனக்கு தெரியாதா? சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேயா. பாத்தியா, என்னமோ சொன்னீங்க, உலகார கைராக இதுல இருக்கு. ஆண்டவனே வந்தாலும் இவனை காப்பாத்த முடியாது. இத வச்சு இவனை தூக்கு மேடையில் ஏத்தல. என் பேரு சிஏடி டாமன். நியமன் கத்துற, பயப்படாத, தொழில் புதுசா, அப்படித்தான் இருக்கும் தொழில. வா சார், இத உன நான் கொண்டாரு சார். அஸ்டண்டா இப்படிதான் இருக்கணும். கேர்ஃபுல், ஓகே ஓகே. பாவ டாம், இத மட்டும் அவன் கையில கடிச்சா நல்ல பேரும் ப்ரமோஷனா கிடைக்கும். இத அவன் கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு போவோம். சுடுறது சுடுறது சுடுறது. யோ, இங்க வாயா சார். என்ன பண்ண? பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு சார். இடியட், நான்சென்ஸ். என் லைஃபே போச்சு, என் ப்ரொஃபஷனலே போச்சு. காட்டான் ஏர்ல சேர்ந்து அவர்லாம் நினைச்சேன், அதுக்கும் போச்சு. டேய், உன்னை கூட்டி வந்த பாரு, என் புத்தி செருப்பால் அடிக்கணும் சார். காலில் சூதா இருக்கு, செருப்பு இல்லையே. கடையில் வாங்கி அடிப்பேன். அடிச்சுக்கங்க, எனக்கு தெரிஞ்ச கடையில் வாங்க. ஏன் கம்சம் வாங்கவா? அதெல்லாம் விட மாட்டேன். போயா போயா. ராஜேஸ்வரியா, சரியான குழு. இன்னும் பத்தே நிமிஷத்துல அங்கே வந்து நிக்கிறேன். வாயா. என்னோட நேரம் ஒர்க்கட்டாது சார். நல்லா கேட்டுக்க, இன்னும் 12 மணி நேரத்துல நீ சாக போற. ராங் நம்பர். ராங் நம்பர் இல்ல செல்வகுமார், இன்னும் 12 மணி நேரத்துல நீ சாக போற. நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். சட்டத்தின் பிடியில இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. சிரிக்கிறியா? சிரிச்சுக்க, இதுதான் நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பு. செங்கல்பேட்டில் ஒரு குடும்பத்தையே எரிச்சு சாகடிச்சியே, அவங்களுக்கு வேண்டியவன். அதை தட்டி கேட்க வந்த 4 பேரை கொலை பண்ணியே, அவங்களுக்கு வேண்டியவன். போலீஸ்காரங்க 52 பேரை கண்ணிபடி வச்சு சாகடிச்சியே, அவங்களுக்கு வேண்டியவன். இப்படி பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வேண்டியவன்னா? அதெல்லாம் பழைய கதை, புதுசா சுட சுட ஏதாவது சொல்ல. புது கதை தானே? நீ திராட்சை சாப்பிடுறத பத்தி சொல்லவா, இல்ல உன் பின்னாடி கருப்பா 4 தடி பசங்க நிக்கிறாங்களே அதை பத்தி சொல்லவா, ஆள் உன் எதிர்க்க 4-5 பொண்ணுங்க நீச்சல் குளத்துல குளிக்கிறாங்களே அதை சொல்லவா, எதை சொல்ல? ஓகே, என்ன கொல்லாம இருக்க நான் என்ன பண்ணணும்? ஒரே வழி, நீயே தற்கொலை பண்ணிக்க. ஓகே ஓகே, நீ விஷயம் உள்ள ஆளுதான், ஒத்துக்க. இங்கே பா, பேரம் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. என்னை கொல்றதுக்கு உன்னை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க உனக்கு தரதை விட 2 மடங்கு நான் அதிகமா தரேன். நீ என்ன பண்ற, அவங்கள கொண்டாடுற. என்ன அனுப்புனது கடவுள். கடவுள் எப்படி கொல்றது? நீ யாருன்னு எனக்கு தெரியாதனாலதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு தடவை நம்ம நேரில் சந்திச்சு நம்ம பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம் இல்லையா? கவலையே படாத, நீ சாகிறதுக்கு முன்னாடி நீ பார்க்க போற முகம் இந்த நீதி தேவனோட முகமா தான் இருக்கும். You will then know what the face of justice looks like. Until we meet, say your prayers. அரசிப்போ
என்னையா நீங்க எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் தீத்து இருக்கிறோம் இவனுக்கு போய் எங்க இருந்தா எவனோ போன்ல பேசுறான் அவனுக்கு போய் பயப்படுறீங்களே ஏய் நம்மளை பத்தி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறான்டா நான் என்ன கலர் சட்டி போட்டிருக்கேன்னு கூட சொல்றேன்டா ரொம்ப விவரமான ஆளா இருக்கான் போல் இருக்கு இங்க உட்காந்து ரிஸ்க் எடுத்துட்டு கூட வா நம்ம வழக்கமா போற இடத்துக்கு போயிடலாம் கிளம்பு வழக்கமான இடம் நீ இந்த உலகத்துல எங்க போனாலும் நீ எங்க இருப்ப நான் கண்டுபிடிப்பேன் உன் பேனா உன் பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் இறங்குங்களா முண்டங்களா தண்ட சொத்து தடிராமன்களா என்ன சுத்தி வாங்கடா ரிசப்ஷன்ல கேட்டா எனக்கு குளிர் ஜரம் சொல்லிருங்க சுத்தி வா இவனை பாக்குறானா பாரு சுத்தி வாடா ஹலோ எங்க ரூம் திறந்திருக்குல்ல எஸ் சார் ஏசி போடு அண்ணா நீங்க உட்காருங்க முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க அம்பாசடர் பல்லவா நல்லா பார்த்து டைட் பண்ற பாருங்க மாடி இருக்க எல்லா ரூமும் நம்ம தான் வாடகை எடுத்துருக்கோம் எல்லாத்துலையும் மழை தான் இருக்காங்க ஒரு ஈக்காக்கா கூட உள்ளே வர முடியாது என்ன